தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷ் பேசுவது உங்கள் சிவா டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்தமாரி எக்ஸாமுக்கு வந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாருமே இப்போ வந்து என்னடாது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் இருப்பீங்க எல்லாருமே சில டைமில் கொஞ்சம் ஒரு மாதிரியே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் டக்குன்னு வரும் சரிங்களா நம்ம எதிர்பார்க்குறப்ப வந்து வராது ஆனால் வரும் கூடி சிகிச்சை இப்போ வந்து வரக்கூடியது தான் அதுக்கான நாட் வேலையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் சரிங்களா சரி ஓகே அதனால் டீன்பிசு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மனசை தளராமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கான வெற்றி வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து காத்துக்கிட்டே இருக்குது சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து டீன் பீஸில் நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸி கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்து பதினெட்டில் எப்போது ரெண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் மாதம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அதாவது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் பார்த்தினா அந்த கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் மேக்ஸை தவிர்த்து சரிங்களா இந்த கொஸ்டின் பேப்பரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கான டீஎன் என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அதோடய கொஸ்டின் பேப்பரும் வந்து எல்லாமே வந்து அதுக்கான வீடியோ வந்து தனித்தனியாக நான் போட்டுருப்பேன் பார்க்க அதுவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு ரிவிஷன் மாரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இல்லை ஒரு கொஸ்டின் வந்தாலே உங்களுக்கு பெனிஃபிட் தானே இதுக்காக நீங்கள் நான் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க சரிங்களா சரி ஓகே இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்லேருந்து இருந்து கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் லிங்க்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதோடய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கழகத்தோடு தொடர்புடைய தொடர்புடைய உணவுப் பொருள் எது அதாவது பெரும் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி வந்து நடந்தது அந்த வருஷத்தில் வந்து உணவுப் பொருள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சப்பாத்தி சரிங்களா கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் மிகவும் சிறிய சிறுபான்மை அமைப்பு என்று கூறியவர் யார் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் யார் டப்ரன் பிரபு டஃப்ரென் பிரபு இவர் தான் இந்திய தேச காங்கிரஸ் மிகவும் சிறுபான்மையினுடைய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரை பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்திய தேச காங்கிரஸினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது எங்கே மும்பையில் நடக்கும் அந்த மும் மும்பையில் அந்த மாநாடு நடக்கும் போது எல்லாருக்குமே வந்து தேனீர் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்தது யார் அப்படின்னா இவர் தான் டஃப்ரென் பிரபு தான் கொடுத்துருப்பார் சரிங்களா இவரை பற்றின இன்னொரு முக்கிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான் இப்படி லிங்க் பண்ணி வந்து படிச்சுக்குங்க உங்களுக்கு இஷன் ஞாபகம் இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மூணாவது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய குறைந்தபட்ச கையிருப்பு என்ன ஆர்பிஐ பேங்கினுடைய மினிமம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இரநூறு கோடி அவற்றிலேருந்து குறைந்தபட்சம் அப்படிங்கிறது நூற்றி பதினஞ்சு கோடி வந்து தங்கமாக இருக்கும் சரிங்களா ரூபாய் இரநூறு கோடி வந்து அந்த குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து இருக்கும் அதேமாரி நூற்றி பதினஞ்சு கோடி அப்படிங்கிறது தங்கமாக இருக்கும் சரிங்களா இது வந்து குறைந்தபட்ச இருப்பு கையிருப்பு சரிங்களா அடுத்தது பாருங்கள் நாலாவது இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அந்த பேங்க் வந்து எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சரிங்களா சி நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அஞ்சாவது இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த வருஷத்துல தான் முதல் தொழிற்கொள்கை அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க அடுத்தது ஆறாவது திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் இது இதுக்கான ஆன்சர் பாருங்கள் பி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இதுதான் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை வந்து உருவாக்கிய அமைச்சகம் அப்படிங்கிறது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் த லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஏழாவது மேக்ஸ் கொடுத்துருக்காங்க இது போட்டு பாருங்கள் சரிங்களா மேக்ஸை வந்து சிம்பிளிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் எடுத்து நீங்கள் அதை போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பார்க்கலாம் இதில் வந்து சரியானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் அஞ்சு இந்திய அரசியலமைப்பு அடிப்படையிலானவை எது எது அப்படிங்கிற மாரி ஃபஸ்ட்டு பாருங்கள் நிதி ஆணையம் அடுத்தது தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டுமே வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது இது எல்லாமே நிதி ஆயோக்கு அப்புறம் பிராந்திய சபை அப்புறம் தேசிய வளர்ச்சி மன்றம் இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து இருக்காது சரிங்களா அப்புறம் யூஜிசி இது எல்லாமே வந்து இந்திய அரசியலமை அரசியலமைப்பு வந்து சாராதது சரிங்களா அதெல்லாம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதி எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு வந்து உட்பட்டவை இதுக்கான ஆன்சர் பாருங்கள் கல்கத்தா உயர் நீதிமன்றம் எந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம் இந்த உயர்நீதிமன்றத்திற்கு உட்பட்டது தான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது பொறுத்துக இதுக்கான ஆன்சர் வந்து ஏ எதுக்கு எந்தெந்த ஆன்சரு அப்படிங்கிறது பார்க்கலாம் பல்வந்தராய் மேத்தா குழு அப்படிங்கிறது மூன்று அடுக்கு முறையை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதேமாரி சந்தானம் குழு அப்படிங்கிறது எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பரிந்துரை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிதி சுதந்திரம் நிதி சுதந்திரம் அப்படின்னாலே சந்தானம் குழு பல்வந்தராய் மேத்தா குழு அப்படின்னா மூன்று அடுக்கு அடுத்தது அசோக் மேத்தா குழு இந்த அசோக் மேத்தா குழு அப்படின்னாலே இரண்டடுக்கு முறை தான் சரிங்களா ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த லெசன் வந்து இருக்குது சரிங்களா பலவந்தராய் மேத்தா குழு அப்படின்னாலே மூன்று அடுக்கு சந்தானம் குழு அப்படின்னா நிதி சு நிதி சுதந்திரம் அசோக் மேத்தா குழு அப்படின்னா இரண்டடுக்கு முறையை வந்து பரிந்துரை செஞ்சுருப்பாங்க ஜிவேகே ராவ் குழு அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கூற்று காரணம் கூற்று ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது இதுக்கான காரணம் வந்து ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை வந்து மீறுவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆர் அப்படிங்கிறது ஏவருக்கு வந்து சரியான விளக்கம் சரியா ரெண்டுமே முக்கியமானது ராஜமன்னர் குழு வந்து ஐபிஎஸ் இந்த எக்ஸாம்லாம் இருக்கக்கூடாது ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைச்சிருக்காங்க சரிங்களா மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை வந்து மீறு மீறுவதாக இருக்குது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு மாதிரி அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க இது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான இணை கிடையாது இதுக்கு ஆன்சர் வந்து பி பங்குச்சந்தை அதாவது பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இதுக்கு சரியான இணை கிடையாது சரிங்களா மீதி மூணுமே வந்து சரி வனங்கள் அப்படின்னா தான் இருக்கும் பொதுப்பட்டியலை சார்ந்தது அதாவது பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் இந்தமாரி இருக்கும் அதில் வந்து எந்தெந்த துறை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுப்பட்டியல வந்து வனங்கள் அப்படிங்கிறது வரும் அதேமாதிரி மத்தியப்பட்டியல வந்து தபால் துறை மற்றும் சேமிப்பு வங்கி இதெல்லாமே மத்தியப்பட்டியல் அடுத்தது மாநிலப்பட்டியல் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் இதை எல்லாமே வந்து இந்த வந்து வரக்கூடிய துறைகள் சரிங்களா அடுத்தது இருபத்தி அஞ்சாவது அக்பருடைய நில வருவாய் திட்டம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அக்பருடைய நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சபதி திட்டம் அதாவது ஜப்தி அப்படிங்கிறது சொல்லுவாங்க சபதி திட்டம் இந் இந்த திட்டம் தான் அக்பருடைய நில வருவாய் திட்டம் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஆறாவது என்எஸ்சி நுடி என்பது என்ன என்எஸ்சி தேசிய புள்ளியியல் குழு அதாவது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் தேசிய புள்ளியியல் குழு சரிங்களா அடுத்தது இருபத்தி ஏழாவது இந்தியாவில் உள்ள புத்தக பல்கலைக்கழகங்களில் இருந்து கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது இதுக்கான ஆன்சர் வந்து விக்ரம விக்கிரம பல்கலைக்கழகம் விக்ரமசிலா பல்கலைக்கழகம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய புத்தக பல்கலைக்கழகங்களில் வந்து கடைசியாக தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது எந்த உடல் உறுப்பினுடைய வளர்ச்சிக்கு தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து மூளை நம்ம உடல் உறுப்பினுடைய வளர்ச்சிக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது எதுக்கு அப்படின்னா மூளைக்கு தான் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது டிஎன்ஏ ரெட்டித்தலின் போது வகசாகி துண்டுகளை வந்து பின்னடைவு இலையுடன் இணைக்கும் நொதி இதுக்கான ஆன்சர் வந்து டிஎன்ஏ லிக்கேஸ் டிஎன்ஏ லிக்கேஸ் அப்படிங்கிறது தான் அடுத்தது முப்பதாவது ரெட் டெட்டோ ரெட் டேட்டா புத்தகத்தில் பற்றினா உள்ள விவரங்கள் அதாவது ரெட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் டேட்டா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து அழியும் நிலையில் இருக்கக்கூடிய அபாயகர நிலை வந்து உயிரினங்கள் அதாவது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரொம்ப அபாயகரமான நிலை அப்படி இல்லைன்னா அழியக்கூடிய இருக் அழியக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி வந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தின் பேர் தான் ரெட் டேட்டா புத்தகம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது தேயிலையானது கொதிக்கும் நீரில் வந்து அதிக நேரம் வைத்திருந்தால் கசப்பு தன்மை வந்து பெற காரணம் என்ன இதுக்கான ஆன்சர் பாருங்கள் பி அதாவது டேனின் அப்படிங்கிற வெந்நீரில் வந்து கரைவதாகும் கரைவதால் டேனின் டேனின் அப்படிங்கிறது ஒரு நொதிப்பொருள் தேயிலையில் இருக்கக்கூடிய ஒரு நொதிப்பொருள் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எலுமிச்சை பழம் அப்படின்னா அதில் வந்து சிட்ரிக் ஆசைடு இருக்குமா அதேமாதிரி தேயிலையில் வந்து டேனின் அப்படிங்கிற அந்த ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கும் அதுதான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது புரதங்களை நீரார் பகுக்கும் போது கிடைக்கக்கூடியது என்ன என்ன கிடைக்கும் நீராறு பகுக்கும் போது என்ன கிடைக்கும் அதாவது ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது புரோட்டீனை அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் அது அந்த நொதி பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா அமினோ அமிலம் அந்த ஆசிட் தான் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது சரிங்களா கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டுருக்காங்க அடுத்து முப்பத்தி மூணாவது நியூக்ளிக் அமிலங்கள் என்ற அதிக மூலக்கூறு எடை கொண்ட பலப்படியில் இருக்கக்கூடியவை என்ன இதுக்கான ஆன்சர் வந்து பாஸ்பேட் தொகுதி ப்ளஸ் ஃபென்டோஸ் சக்கரை ப்ளஸ் பல்லின வலையகாரம் பாஸ்பேட்டு அப்புறம் ஃபென்டோஸு ஹேட்ரோசைக்ளிக் அப்புறம் இது எல்லாம் இந்த மூணும் கலந்தது தான் நியூக்ளிக் அமிலங்கள் அப்படிங்கிறது சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது முப்பத்தி நாலாவது இந்திய கடலோர காவல்படை எந்த கடல் பிராந்தியத்தில் எண்ணெய் மாசுபடுதலை தடுக்க சுத்தமான கடல் ரெண்டாயிரத்து பதினேழு என்ற பயிற்சி வந்து செஞ்சுருக்கு எந்த பிராந்தியம் பிராந்தியம் அப்படின்னானது மாநிலம் எந்த மாநிலத்தில் வந்து இந்த பயிற்சி வந்து எடுத்திருக்காங்க எங்கே அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் அந்த தீவுகளில் தான் சரிங்களா இது வந்து கரண்ட் அஃபேர் எப்போது ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அப்போது அந்த வருஷத்துக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது இருக்கும் சரிங்களா அடுத்து முப்பத்தஞ்சாவது ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் வந்து ஐக்கிய ராஜ்யம் யூகோனுடைய பிரதமர் வந்து யாராக இருந்திருக்காரு இதுக்கான ஆன்சர் வந்து தெராசாமி தெராசாமி அப்படிங்கிறவங்க தான் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஆறாவது மனித உடலில் இருக்கக்கூடிய வலுவான தசை எங்கே இருக்குது நம்ம உடம்புல வந்து ரொம்ப அதிகமான தசை அதாவது வலுவான இருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா தாடை நம்ம தாடை இருக்குல்ல அந்த தாடை பகுதியில் தான் உடலில் வந்து அதிகமான அந்த தசை வலுவான தசை வந்து இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவது அகில தொடர்பாட்டை எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அகில தொடர்பாட்டை வந்து எப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க அகில தொடர்பாட்டை அப்படின்னா யூஎஸ்பி அதாவது யூனிவர்சல் சோசியல் பஸ் யுஎஸ்பி அட் யுஎஸ்பி அப்படின்னா இது யூனிவர்சல் சோசியல் பஸ் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கண்டுபிடிச்சிருக்காங்க யுஎஸ்பி சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தி எட்டாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதன்முறையாக எப்பொழுது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த முதல்வர்கள் பட்டியல் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க யார் யார் எந்தெந்த முதல்வர் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து வரைக்கும் அப்படிங்கிற மாரி சரிங்களா அது பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்று இருபத்தி ஒன்று அந்த டைமிங்கை வருதில்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஆனால் மாதம் ம மந்த்து ரொம்ப முக்கியமானது எப்படின்னா செப்டம்பர் 2001 ஒன்று இருபத்தி ஒன்று செப்டம்பர் செப்டம்பர் ஒன்று இருபத்தி அந்த டேட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர்செல்வம் அவர் வந்து முதலமைச்சரை வந்து பொறுப்பு சரிங்களா ரெண்டாயிரத்து ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து மந்த்த் ரொம்ப முக்கியமானது அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது உலகளாவிய சிறந்த நூறு வங்கியல் வங்கிகளில் வந்து இந்தியாவுடைய மிக சிறந்த வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி எந்த நிலையில் வந்து இருந்திருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து சி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தைந்தாவது அந்த தான் இருந்திருக்கு இதை வந்து எப்பத்திக்கான அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு அடுத்தது நாற்பதாவது கயாவில் இருக்கக்கூடிய மகோபோதி ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய மாநிலம் எது இதுக்கான ஆன்சர் வந்து பீகாரு பீகார் அந்த ஸ்டேட்டில் தான் இந்த புத்தகையால் இருக்கக்கூடிய மகோ போதி அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து அங்கே இருக்குது சரிங்களா பீகாரில் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது பாம்பே இப்போ இருக்கக்கூடிய மும்பையில் வந்து முதல் செய்தித்தாள் வெளிவந்த ஆண்டு எப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பாம்பேயில் இருக்கக்கூடிய முதல் செய்தித்தாள் வெளிவந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்போது இதை ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது தாவரங்களில் சேமிக்கப்படக்கூடிய ஆகவும் உணவிலே ஆற்றலினுடைய முதன்மை ஆதாரமாகவும் விளங்கக்கூடியது எது இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்டார்ச் சரிங்களா ஸ்டார்ச்சு நம்ம தாவரங்கள் அந்த தாவரங்களில் பார்த்தோன்னா செடி கொடி அதில் வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து சேமிக்கக்கூடிய உணவு கார்போஹைட்ரேட் வந்து சேமித்து வச்சுக்கும் அந்த செடிங்க உணவில் பார்த்தினா ஆற்றலுடைய முதன்மை ஆதாரமாகவும் இருக்குது அதுக்கு தேவையான ஆற்றல் அப்படிங்கிறது அந்த உ உணவிலேருந்து எடுத்துக்குது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்ச் சரிங்களா அடுத்த நாற்பத்தி மூணாவது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜூனியர் உலக கோப்பை போட்டியில் பார்த்திங்கன்னா மனு பாக்கர் எந்த விளையாட்டிலேருந்து தங்கம் வென்றிருக்கார் மனு பாக்கர் அப்படின்னாலே எந்த விளையாட்டு தொடர்புடையவர் அதாவது ஜூனியர் கோப்பை போட்டியில் இதுக்கான ஆன்சர் வந்து நூறு மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு ஏர் பிஸ்டல் பிரிவு நூறு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு அந்த பிரிவில் தான் இவர் மனு பாக்கர் அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டு வந்து வின் பண்ணியிருக்காரு சரிங்களா அடுத்தது நாற்பத்தி நாலாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வந்து பெருங்கடலுடைய ஆழத்தேர்ந்து அளவிட பயன்படும் கருவி எது இதுக்கான ஆன்சர் வந்து மீட்டர் ஃபாத்தோமீட்டர் அப்படின்னாலே கடலுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாற்பத்தி அஞ்சாவது நமது விண்மீன் மண்டலம் மில்கி வே என்ற அழைக்கப்படுகிறது நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விண் வெண்மீன் மண்டலம் என்ன நம்ம வெண்மீன் மண்டலம் அதுக்கு பேர் வந்து மில்கி வே அதாவது மில்கி கேலக்சியா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மின் மண்டலம் அதுக்கு பேர் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து அன்றும் மெடே அன்ரூ மெடே அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ஆறாவது ஸ்ட்ரோம் என்பது இதனுடன் தொடர்புடையது இதுக்கான ஆன்சர் வந்து நிலச்சரிவு ஸ்டஸ்ரோம் அப்படிங்கிறது இந்த நிலச்சரிவுடன் தொடர்புடையது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கீழ்கண்டவற்றில் எவ்வண்ண எந்த வண்ண ஒலிக்கதிர் நீண்ட அலை நிலம் வந்து கொண்டது இதுக்கான ஆன்சர் வந்து சிவப்பு வண்ணம் ரெட்டு ரெட் கலர் வண்ணம் தான் சரிங்களா அடுத்து நாற்பத்தி எட்டாவது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி இதுக்கான ஆன்சர் வந்து அனிமோமீட்டர் சரிங்களா கடலுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கருவின் பேர் வந்து மீட்டர் இப்போ பார்த்தோம் அதேமாரி இப்போ காற்று காற்றினுடைய அந்த வேகத்தை அளவிடக்கூடிய பயன்படும் கருவி வந்து அனிமோ அனிமோமீட்டர் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு இந்திய தேசிய இராணுவ படையை வந்து எங்கே உருவாக்கியிருப்பார் இதுக்கான ஆன்சர் வந்து சிங்கப்பூர் சரிங்களா இந்திய தேசிய இராணுவ படை அப்படிங்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உங் உருவாக்கியிருப்பார் சிங்கப்பூரில் அடுத்தது ஐம்பதாவது இந்தி தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட போது தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து டஃப்ரென் பிரபு இந்த டஃப்ரென் பிரபு பற்றி வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க சரிங்களா ரெண்டு கொஸ்டினு கேட்டாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவனாங்க அப்போ நிறுவனப்போ வந்து தலைமை ஆளுநராக ஆளுநராக இருந்தவர் யாருன்னா டஃப்ரெண்ட் பிரபு தான் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவது ஆங்கில அரசு வங்கப் பெருவினையை எப்பொழுது அறிவித்தது வங்கப் பெருவினை அறிவிக்கப்பட்ட டேட் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகே ஜூலை இருபதாம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது சௌரி சௌரா நிகழ்வு எப்போது நடைபெற்றது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி மூணாவது நிதி ஆயோக்கினுடைய துணைத்தலைவர் யார் இந்த நிதி ஆயோக்கினுடைய துணைத்தலைவர் இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம் அதுலேயும் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாரு குமார் நிதி ஆயோக்கினுடைய துணைத்தலைவர் வந்து ராஜீவ் குமார் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அரவிந்த் பனஹாரியா அரவிந்த் பனகாரியா இவர் தான் இருந்திருக்காரு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ராஜீவ் குமார் தான் வந்து இப்போ வரைக்குமே இந்த ராஜீவ்குமார் இவர் தான் நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்காங்க சரிங்களா அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த நிதி ஆயோக் நிதின்னு போட்டாலே உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து காட்டும் அதில் போயிட்டு தலைவர் யார் தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி நாலாவது பின்வருவனவற்றுள் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளில் ஒன்று எது இதுக்கான ஆன்சர் வந்து பி அதாவது வருமானம் மற்றும் செல்வ பகிர்விலேருந்து சமநிலையின்மை சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சாவது கடன் உருவாக்கும் என்பது யாருடைய பணி கடன் அப்படின்னாலேருந்து யார் உருவாக்குவாங்க வணிக வங்கிகளுடைய பணி கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த பேங்க்கினுடைய பணியை வந்து கடன் வந்து உருவாக்குறது தான் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு எல்லோருக்கும் வந்து கடன் கொடுப்பாங்க அந்த பேங்கினுடைய வேலை வந்து அதுதான் அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் முறை வந்து இரண்டு வகைப்படும் அது என்ன இதுக்கான ஆன்சர் பாருங்கள் நிரந்தர மற்றும் தற்காலிக செட்டில்மெண்ட்டு நிரந்தர செட்டில்மெண்ட்டு மற்றும் தற்காலிக செட்டில்மெண்ட்டு அதுதான் வந்து இந்த ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் முறை அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது பின்வரும் கூற்றுலேருந்து எது உண்மையானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இன்ட்டு பாருங்க இது எல்லாமே வந்து மேக்ஸ் கொடுத்துக்காங்க போட்டு பாருங்க அடுத்தது வேற என்ன அறுபத்தி ஒன்பதாவது பார்க்கலாம் முகப்புரை அப்படிங்கிறது இறைமையான மக்களாட்சி குடியரசன் சாதகமாகும் என கூறியவர் யார் கே எம் முன்சி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு முகப்புரை அப்படிங்கிறது இறமையான இறமையான கிடையாது இறையாண்மைன்னு நினைக்கிறேன் இறையாண்மை மக்களாட்சி குடியரசன் சாதகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து கே எம் முன்சி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் டிசம்பர் ஏ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பை வரையறை செய்ய டேஸ் பணியை வந்து துவங்கியிருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு அவை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அந்த அமைப்பு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் எழுவத்தி ஒன்றாவது தமிழகத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வந்து எத்தனை அமல்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் பாருங்கள் நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னாலே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த பிரிவின்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கான அந்த அவசர நிலை அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் நாலு என்ன பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது செயல்படுத்தியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானதே நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிறதுனால கேட்பாங்க அடுத்தது எழுவத்தி ரெண்டாவது மத்திய ஊயல் தடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட அமைக்க பரிந்துரை செய்தது எது அதாவது மத்திய ஊயல் தடுப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செஞ்ச அந்த செஞ்சது யார் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் சந்தானம் குயு சந்தானம் அப்படின்னாலே ஓயலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தினார் யார் ஆக்டர் சந்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஆக்டர் சந்தானம் அப்படின்னாலே ஓயில் தடுப்பு ஆணையமே ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சந்தானம் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நியாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது எழுபத்தி மூணாவது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை வந்து பயன்படுத்தியிருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கேசவனந்த பாரதி வழக்கு இந்த வழக்கு கேசவனந்த பாரதி வழக்கு இந்த இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் மேப்பில் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற கொள்கையை வந்து பயன்படுத்தது இந்த வழக்கு தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் எழுவத்தி நாலாவது எழுவத்தி நாலாவது கீழ்கண்ட வட்டிலேருந்து எது வகுப்பு சாராத அரசியல் கட்சி இதுக்கான ஆன்சர் பாருங்கள் அசோம் கன பரிஷத்து இதுதான் வந்து வகுப்பு சாராத அரசியல் கட்சி அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது பொருத்துக ஆன்சர் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து பி ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ராஜஸ்தான் அஸ்ஸாம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு உத்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு மத்திய பிரதேசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சரிங்களா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த வருஷம் வந்து பட்டியலேருந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது எழுவத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு சிம்லா மாநாட்டை வந்து கூட்டியவர் யார் சிம்லா மாநாடு அப்படின்னாலும் யார் வேவல் பிரபு தான் வரணும் வேவல் கிடையாது சேவல் சேவல்னு வச்சுக்கோங்க சரிங்களா சிம்லா மாநாட்டை வந்து எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு யார் சேவல் சேவல் தான் வந்து அந்த மாநாடு வந்து நடத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா சேவல் அப்படின்னாலே வேவல் பிரபு தான் சரிங்களா அடுத்தது எழுவத்தி ஏழாவது சரியான விடையை வந்து தருக நானா சாஹிப் வந்து யாருடைய தத்துப்பிள்ளை பேஷ்வா இரண்டாம் பாஜிரவனுடைய தத்துப்பிள்ளை தான் இந்த நானா சாஹிப் அப்படிங்கிறவர் அடுத்தது எழுவத்தி எட்டாவது ஹரப்பா மக்கள் வந்து எந்த உலோகத்தை வந்து பயன்படுத்தலை எந்த இரும்பு எந்த உலோகம் வந்து ஹரப்பா மக்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா இரும்பு மற்றும் தகரம் இரும்பு மற்றும் தகரம் இந்த ரெண்டு உலோகங்கள் வந்து தெரியலை சரிங்களா தாமிரம் மற்றும் இரும்பு தெரிஞ்சிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி தெரிஞ்சிருக்கு சில்வர் மற்றும் இது ப்ரௌன்ஸ் அது தெரிஞ்சிருக்கு இரும்பு மற்றும் தகரம் வந்து தெரியல சரிங்களா அடுத்தது பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாவது ஹரிகரர் மற்றும் புக்கர் சகோதரர்கள் எந்த ஹாய்சால ஹோய்சால அரசரிடம் வந்து பணி புரிஞ்சாங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் வீரபாலாலா வீரபல்லால அதாவது இரண்டாம் வீரபல்லால அப்படிங்கிற அந்த அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சிருந்து வேலை செஞ்சுருந்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் எண்பதாவது பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் பாதுஷா யார் பாபர் பாதுஷா பாபருக்கு வந்து பாதுஷா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அப்படிங்கிற வச்சுக்கணும் சரிங்களா பாபர் அடுத்தது எண்பத்தி ஒன்றாவது தமணியை தவிர அனைத்து தனிமங்களும் ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய இரத்தத்தை வந்து எடுத்து செல்கின்றன தமணியை தவிர அனைத்து தமணிகளும் ஆக்சிஜனை வந்து எடுத்து செல்கின்றன நான் ஆன்சர் பாருங்கள் பல்மனரி தமணி சரிங்களா பல்மனரி தவிர இது எல்லாமே ரத்தத்தை வந்து எடுத்து செல்லக்கூடியது தான் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எண்பத்தி ரெண்டாவது பொருத்துக இதுக்கான ஆன்சர் வந்து ஏ பருத்தி காசபியம் ஹெர்பேசியம் மஞ்சள் கர்க்குமா டோமஸ்டிகா கர்க்குமா டொமஸ்டிக்கா அடுத்தது அஸ்வகந்தா அஸ்வகந்தா விதானியா சோமினி ஃபெரா அடுத்தது இந்தியா ரோஸ்வுட்டு இந்தியா ரோஸ் ரோஸ்வுட்டு அப்படின்னா டால் பர்ஜியா லேடிஃபோலியா டால் பர்ஜியா லேடிஃபோலியா அடுத்தது தேயிலை ஜெயிலை அப்படிங்கிறது கெமலியா கெமலியா சைனான்சிஸ் கெமலியா சைனான்சிஸ் இதோட தாவரவெளி தாவரவியல் பெயர் இதெல்லாமே சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது எண்பத்தி மூணாவது சில கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்களில் உருவாகும் அதிக எதிர்ப்பு சக்தி கொண்ட பொருட்கள் எது அதுக்கான ஆன்சர் பாருங்கள் என்டோஸ் போர்கள் என்டோஸ் போர்கள் சரிங்களா அடுத்தது எண்பத்தி நாலாவது எந்த நிறங்காட்டியும் பயன்பட பயன்படாத தரம் பார்த்தல் இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள் வலிமை குறு வலிமை குறைந்த அமிலம் மற்றும் வலிமை குறைந்த காரம் இந்த ரெண்டுத்தில் தான் வந்து நிறங்காட்டி அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க அடுத்தது எண்பத்தி அஞ்சாவது அதாவது எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் படிக ஆற்றலில் வந்து அதிகரிக்கும் விசை வரிசை எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பாருங்கள் பி அதாவது சோடியம் அயோடேட் சோடியம் அயோடின் சோடியம் புரோமைடு சோடியம் குளோரைடு சோடியம் ஃப்ளோரின் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஆறாவது டியாங் டியாங்காங் ஒன்று அப்படிங்கிற அந்த விண்வெளி நிலையம் எந்த ஆண்டு சீனாவிலேருந்து ஏவப்பட்டது டியான் கான் அப்படிங்கிற அந்த விண்வெளி எப்போ ரெண்டாயிரத்து பதினொன்னில் ஏவிருக்காங்க சரிங்களா அடுத்தது எண்பத்தி ஏழாவது வயிறு முழுமையாக இருப்பதையும் உணவு உட்கொள்வதை வந்து நிறுத்தி செய்யவும் மூளைக்கு வந்து தெரிவிக்க எவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கொள்கிறது இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இருபது நிமிடங்கள் ஆகும் சரிங்களா இருபது நிமிஷம் ஆகுது இந்த மாரி வந்து வயிறு காலியாக இருக்குது நீ சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மூளைக்கு வந்து வயிறு வந்து சொல்லும் அது சொல்கிறது வந்து இருபது நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் எண்பத்தி எட்டாவது அண்ட வருடம் அதாவது காஸ்மிக் இயர் அப்படிங்க சொல்லக்கூடிய விண்மீன் மண்டலத்தேர்ந்து ஒருமுறை சுற்றுவதற்கு சூரியன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலம் எத்தனை ஆண்டுகள் இதுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் சரிங்களா அடுத்தது பாருங்க எண்பத்தி ஒன்பதாவது பெண் போர் விமானிகளுடைய முதல் தொகுதியில் வந்து எத்தனை விமானிகள் வந்து நியமிக்கப்பட்டனர் பெண் போர் அப்படிங்கிற அந்த விமானிகளுடைய முதல் தொகுதியில் எத்தனை பேர் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மூணு பேர் சரிங்களா மூணு பேர் அடுத்த தொண்ணூறாவது மனித உரிமை கழகம் வந்து தமிழ்நாட்டில் எப்போது இது உருவாக்கப்பட்டது மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து எப்போது எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழில் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாவது உலக நாடுகளில் வந்து எந்த நாடு அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை கணக்கிடுவதற்கு மொத்த தேசிய மகிழ்ச்சி வந்து பயன்படுத்தப்படுகிறது இதுக்கான ஆன்சர் வந்து பியூட்டான் பூடான் பூடான் அப்படிங்கிற அந்த நாட்டில் தான் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது இந்தியாவுடைய எத்தனை உலக பாரம்பரிய தளங்கள் வந்து உள்ளதாக ஐக்கிய நாடுகளுடைய கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யுனோஸ்கோ ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுலேருந்து அங்கீகரிச்சிருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து முப்பத்தி அஞ்சு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்க தொண்ணூற்றி மூணாவது நொதித்தல் இதற்கு வந்து இணையானதாகும் எது எதற்கு இணையானது நொதித்தல் அப்படிங்கிறது எதற்கு இணையானது அப்படின்னா காற்றில்லா சுவாசம் இதற்கு இணையானது தான் இந்த நொதித்தல் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது தொண்ணூற்றி நாலாவது இந்திய அரசாங்கத்தால் எப்போது கர்ப்ப சட்டம் இயற்றப்பட்டது கர்ப்ப சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்த வருஷத்தில் தான் கர்ப்ப சட்டம் அதாவது ப்ரெக்னென்சி சட்டம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்த தொண்ணூற்றி அஞ்சாவது நாட்டு நலப்பணி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது என்எஸ்எஸ் சொல்லுவாங்களா நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் நாட்டு நலப்பணி திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது தொண்ண தொண்ணூற்றி ஆறாவது ரேகர் மண் எந்த பயிருக்கு பார்த்தோன்னா மிகவும் உகந்தது எது பருத்தி பருத்திக்கு வந்து மிகவும் உயர்ந்த மண்ணு தான் வந்து இந்த ரேகர் மண் அப்படிங்கிறது அடுத்தது தொண்ணூற்றி ஏழாவது பக்ரானங்கள் திட்டம் அப்படின்னா என்னது இதுக்கான ஆன்சர் வந்து டி ஒரு பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநில கூட்டு திட்டம் எந்தெந்த மாநிலம் பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்கள் வந்து சேர் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திட்டம் தான் அந்த பக்ரானங்கள் அப்படிங்கிற திட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஐன்ஸ்டீனுடைய ஒலிமின் சமன்பாடு என்ன இதுக்கான ஆன்சர் வந்து சி ஹெச் காமா காமா கதிர்கள் இசிகோல்ட்டு ஹெச் காமா ஜீரோ ப்ளஸ் ஒன் பை டூ எம்வி ஸ்கொயரு இதுதான் வந்து ஐன்ஸ்டீனுடைய ஒலிமின் சமன்பாடு அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதாவது பூமி சுற்றுவது திடீரென நின்று விட்டால் ஒரு இடத்தினுடைய ஜீனுடைய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு திடீர்னு நின்றுச்சு அப்படின்னா அதோடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதிகரிக்கமாக குறையுமா அப்படிங்கிற மாரி அப்போனா என்னது இந்த ஜீனுடைய மதிப்பு வந்து அதிகமாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது நூறாவது பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் ட்ரோபோஸ்பியர்னுடைய மேல் எல்லை இவ்வாறு அழைக்கப்படுகிறது ட்ரோபோஸ் பியரு இருக்குது அதோடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயரு அந்த அடுக்கின் பேர் என்ன அப்படின்னா ட்ரோப்போஸ் ட்ரோபோ பாஸ் ட்ரோப்போ பாஸ் அப்படிங்கிறது சரிங்களா சரி ஓகே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விட பெறுவது உங்கள் அன்பு சிவன் நன்றி வணக்கம்